மெருமான் லண்டன்ல இருக்கிறேன். அப்ப அவர் வரும்போது மூன்று கண்டு கொண்டு வந்தேன். இந்த லண்டன்ல அவள் இந்த ஒரு சீசனுக்கு இந்த கண்டுகளை உற்பத்தி செய்து அவள் அந்த பேக்கெட் பண்ணினோம். அப்படி இந்த ஆப்பிள் மரம் வந்தது. நீ இந்த ஆப்பிள் மரத்தை வந்து வேற கண்டுகளையும் உருவாக்கி வைக்கிற திட்டங்கள் இருக்கு. வட்டியா காய்க்க வைக்க வேண்டிய தேவை வராது. அது அப்படி காய்க்கும். இது எங்களுக்கு ஒரு அருமை பழத்துக்குள்ள அருமையா கிடைக்கிற மாதிரியான ஒரு காலாடுதல் இந்த பழம் தரும். சந்தைப்படுத்தினாலும் இந்த பிரச்சனையும் இல்லை. நான் மிக தரமானவையும் செய்தேன். ஓ, அது எல்லாம் என்னென்ன குடிச்சாகள் வேண்டினாங்கள். முழு பேரும் மிக தரமான வாயின் இப்படி நாங்கள் எங்கேயுமே கிடைக்க இல்லை கிடைக்காதுன்ற மாதிரி கதைச்சிருக்கிறோம். சரி, முதலாவது நாங்கள் இந்த ஆப்பிள் மரத்தை போய் நாங்கள் சொன்னோம். எப்படி இது இந்த மண்ணு கொண்டு வந்தீங்க? இது உண்மையிலே என்ன, இந்த மருமகன் லண்டன்ல இருக்கிறார். அப்போ அவர் வரும்போது மூன்று கண்டு கொண்டு வந்தார். அப்போ மூன்று கண்டில் ரெண்டு கண்டு பட்டி போயிட்டுது. இந்த ஒரு கண்டு தான் கொஞ்சம் நல்லபடியாக வளர்ந்து வந்து இப்போ ரெண்டு தடவை அறுவடை செய்திருக்கிறேன். எப்போ இந்த கண்டு வரல லண்டன்ல? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல். ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குங்க. ரெண்டு தரம் உங்களுக்கு அறுவடை? ரெண்டு தரம். அப்போ லண்டனில் வச்சு அங்கே வரக்கூடிய மரம் இங்கே இந்த மண்ணுக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி எப்படி நீங்கள்? என்னென்னு சொன்னால், இந்த லண்டனில் அவள் இந்த ஒரு சீசனுக்கு இந்த கண்டுகளை உற்பத்தி செய்து அவள் அந்த பேக்கெட் பண்ணினோம். ஒரு பொக்ஸ் ஒன்றுக்குள்ளே வைக்கணும். ஆனால் வேர் இருக்கும், வேலை தடியில் ஒரு கிளே ஒன்றும் இருக்காது, தடியாக தான் இருக்கும். பார்த்தா காஞ்ச தடி மாதிரி இருக்கும். அவங்க அந்த மருந்துகளை ஏதோ போட்டு அதை செப்பரண்டு நல்ல வடிவாக பொக்ஸுக்குள்ள வச்சு வடிவான பொக்ஸாக கொடுக்கணும். அப்போ அதை அப்படியே நாங்கள் வேண்டி கொண்டு வந்து மண்ணில் வச்சால் உடனே தலைக்கு தொடங்கி மண்ணில் வச்சு தண்ணி ஊற்ற தலைய கடகரண்டு வளரும். அப்போ அப்படி வளர்ந்து வந்ததான் இந்த பெரிய. அப்போ நீங்கள் வைக்க வைக்கல, ஆரம்பத்தில் வளர்ந்து வைக்கல, சரி வளரட்டும் பார்ப்போம்னு சொல்ல வச்சிருக்கோம். அது நாங்கள் ஒரு நிலையம் பார்த்தோம், இல்லாட்டி ஒரு திட்டம் விட்டு வைக்கல, சும்மா ஒன்றை இதில் வையுங்க ஒன்றை இதில் வைங்க அப்படித்தான் வச்சதே ஒழிய உண்மையில இதை பற்றி அவர் இது ஒரு எதிர்காலத்தில் இது பேசப்படப்படும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஏதோ ஏதோ வச்சோம், அது அது தானாக வந்து. அப்போ அந்த முதலாவது காய் அது வந்த உடனே உங்களுக்கு பார்த்த உடனே எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு இருந்தது, மிக சந்தோஷமாக இருந்தது. அதை காயெல்லாம் பார்க்கும்போது ஒரு அபூர்வமாக இருந்தது. இங்கே ஒரு தருமே அதை உற்பத்தி செய்து செய்யலையோ. அப்படி இந்த ஆப்பிள் மரம் வந்தது. நீ இந்த ஆப்பிள் மரத்தை வந்து வேற கண்டுகளையும் உருவாக்கி வைக்கிற திட்டங்கள் இருக்கு? அதான் உண்மை. கிள்ளஞ்சியில் எங்களுக்கு ஜிஏ கூட வந்தவா, கிள்ளஞ்சி இல்லை இருந்து கிள்ளஞ்சி போது ஜிஏ கூட இங்கே வந்து எல்லாம் பார்த்து விவசாயத்தின கலத்தோடு இணைஞ்சு தாங்கள் ஏதாவது செய்யலாமோன்னு இதை பற்றி யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு போனதான். ஆனால் இதுவரை அதை பற்றிய தகவல் இன்னும் மட்டும் வேணால் கிடைக்கல. அப்போ அவையில் ஒரு கண்டு எடுத்தவங்களுக்கு கண்டு இப்போ இந்தியாவில் நிறைய இது வெரைட்டிஸ் இருக்காமங்க. அங்கே இருந்து எங்களுக்கு எடுத்து தெரிவிக்கணும் மட்டும் சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இதை ஒரு பெரிய அளவில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்ன விதமான பசலிகளை நீங்கள் வச்சிங்களே? இதுக்கு கூடுதலாக கூட்டெரு தான். கூட்டர் மாட்டரு கூட்டரு மற்றது பி வண்ணண்ட பசலையும் செலவில் போடுறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் இந்த மற்ற பசல் எல்லாத்தையும் இழுத்து அது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பி வண்ணுக்கு இருக்குது. அது ரெண்டு மூணு பசலை கலந்துருக்கு. அதனிடையில போடுறதில் பல இருந்துட்டு போடுறது. ஆனால் கூட்டரு மாட்டரு தான் கூட ஆப்பிளுக்கு நீங்கள் கூடுதலாக போட்டுக்கணும். சரி, ஆப்பிள் பயிற்சியாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அங்கால வந்து அவகேடோ வர நிற்கிது. ஒரு வித்தியாசமான ஒரு கருவேப்பிலை வரத்தையும் நாங்கள் காணக்கூடிய இருந்தது. இந்த இதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலே இது ரெண்டும் எனக்கு எனது நண்பர்கள் தான் இதை கொண்டு தந்தார். ஏனென்றால் நான் இதுகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறபடியால், அப்போ ஆர்வம் இருக்கிறபடியால் நம்ம அவையில் அந்த இதைகளை இப்படியான இதுகள் ஏதாவது கிடைச்சதுன்னா கொண்டு வந்து தருவினோம். அப்போ இதை எனக்கு ரெண்டும் ரெண்டு நண்பர்கள் கொண்டு வந்து வந்து தந்தவை. ஒரு ஆள் குன்னாகல்ல இருக்கிறார், பார்க்கான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் போல் அந்த கருவேப்பிலையை கொண்டு தந்துவார். மற்ற ரவி என்று இன்னொரு ஆள் இருக்கிறார். அப்போ அவர் இப்போ மாங்குளத்தில் இங்கே இருக்கிறார். அப்போ அவர் இந்த அவகாடாக சரி, இந்த இந்த பயிற்சிகளை தாண்டியதாக நீங்கள் ஒரு பெருமை தொடர்ச்சியாக ஒரு பெருமளவாக நீங்கள் செய்கிற பயிற்சிகள்னு சொன்னால் இந்த திராட்சை பயிற்சியை தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டுடைய முன்பக்கத்துலேயும் திராட்சை தோட்டம் வச்சுக்கிறீங்க, பின்பகுதியிலையும் நீண்ட தூரத்துக்கு திராட்சை வைத்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட இங்கிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் திராட்சை இந்த தோட்டம் தான் தெரியுது. இது எப்படி இந்த பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது? இதனுடைய திட்டங்களை பற்றி சொல்லுங்கள். உண்மையில இது ஆரம்பத்தில் நான் வந்து சும்மா சின்ன பிள்ளையை தான் இதுக்களை எல்லாம் வச்சு கொண்டு இருந்தேன். இது எல்லாம் ஒரு காடாக இருந்தது. அப்போ அந்த காடை எல்லாம் துப்புரவாக்கி கிளீன் பண்ணி போட்டு தென்னம்பிள்ளை இங்கே அது ஒரு பழக்கம் தானே. எல்லா யாரை பார்த்தாலும் ஒரு திட்ட கா வீட்டிலையும் தென்னம்பிள்ளை தான் வைப்பாங்க. அப்போ அப்படி தென்னம்பிள்ளை வச்சுட்டு நாங்கள் வச்சு கொண்டு இருக்கல விவசாய இந்த விவசாயத்தின கலத்தை சேர்ந்த ஒரு ஏஐ லேடி
அப்போ அவள் ஒரு காலை என்ன கூப்பிட்டாள், கூப்பிட்டு இப்படி ஒரு திராட்சை வைக்கிற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் தான் போடணும், உங்களால் முடியுமா முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? அப்போ நான் பார்த்தேன் புதுப்பயிர் ஒருவருமே இங்கே அது அங்கே வடமாநிலத்தில் அங்கே தான் இருந்ததே தவிர யாழ்ப்பாண பகுதியில், ஆனால் இங்கே ஒருவருமே கொண்டு வர இல்லாத. அப்போ நான் பார்த்தேன் புதுப்பயிர் தானே அவருக்கு அரைவ் பண்ணுவோம்னு முயற்சி செய்து, அப்போ அவன் மூலமாக எனக்கு 100,000 ரூபாய் காசும் கிடைச்சது. அது விவசாயத்தினை கலந்தாலே உதவி கிடைச்சது. அப்போ மீதி காசெல்லாம் நான் போட்டு, அப்போ அவைகள் சொன்ன மாதிரி இதெல்லாம் இந்த நடுவில் வராது, இந்த கண்டு தூண் நேருக்கு தான் பெறணும். அப்போ அவைக்கும் இதை பற்றிய தகவல் சரியாக தெரியாது. அப்போ என்ன மாதிரி நான் கேட்டேன், கண்டெல்லாம் விடுத்தாச்சு, தூணெல்லாம் நட்டாச்சு, என்ன செய்வோம் விட நாலு தூணுக்கு நடுவில் உண்டா நடுங்க கேட்டாங்க, நாங்கள் நட்டு விட்டோம். அப்படி நட்டு தான் இது வளர்ந்தது. எவ்வளோ காலம் இது? இது இப்போ 4 வருஷமா இருக்கு. எத்தனை தடவைகள் இதை அறுவடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷத்துக்கு எத்தனை ஒரு தடவை? 5 வருஷத்துக்கு நாங்கள்ட்ட 2 தடவை தான் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் 3 தடவையும் செய்யணுமா. அது அவ்வளோ கொடிக்க நல்லது இல்லைன்னு சொல்லி நாங்கள் 2 தடவை வளம் பெறோம். வருஷத்துக்கு நாங்கள்ட்ட 2 தடவை தான் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் 3 தடவையும் செய்யணுமா. அது அவ்வளோ கொடிக்க நல்லது இல்லைன்னு சொல்லி நாங்கள் 2 தடவை வளம் பெறோம். வருஷத்துக்
வளர்ந்து வரும். அது வளர்ந்த அப்புறம் நாங்கள் மாட்டரு தான் புற பாத்தியாகி போட்டு மாட்டரு கூட போட்டுக்கொண்டு இருக்கோம். அடுத்தது கெமிக்கல் பசலையும் இடைக்கிட V1 சொல்கிறது அந்த மிக்சர் போடுவோம். அப்போ அது போட்டுக்கொண்டு வர கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக என்னெல்லாம் நீட்டாயும் வரும். இந்த காய் வந்து பெருசாக வர்றதுக்காக ஏதாவது தனியாக, ஆனால் அது இருக்குது, மருந்துகள் இருக்குன்னு சொல்லுகிறேன் நம்ம. ஆனால் மருந்துகள் நிறையவே எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது, ஆனால் அதுக்காக காய் பெருக்குதோண்டு அது எங்களுக்கு ஒரு சார்ந்த கேள்விக்குறி தான். ஆனால் உண்மையில் இந்த இப்போ ஒரு கொடி நல்ல சரமாக வளர்ந்து வர்ற கொடி அது அதுக்குரிய பெருமை பெருமை அந்த காயின் பெருமை பெருத்து கொண்டு தான் இருக்குது. இப்போ உண்மையில் இப்போ அப்படி என்றால் இப்போ சொல்கிற மாதிரி கெமிக்கல் ஏதாவது அடிக்கிறேன்னு சொல்லல, ஒரு வெறும் இது ஒரு பிளையினமான ஒரு குலையை அடித்து அது பெருத்து வந்தால் அதை நான் நம்புவேன். ஆனால் இது உண்மையில் அந்த கொடி எப்படி நல்ல திறமை இருக்கும் அதுக்குரிய இதுதான் இது. இந்த காயில பாக்கைகள் வந்து நல்ல பச்சையாக இருக்குது, இது நல்ல இறுக்கமான காயாகவும் இருக்குது. பொதுவாக வந்து இந்த திராட்சையில நாங்கள் பாக்கைகள் வந்து கொஞ்சம் மென்மையான தோல் அமைப்போட அதிகமாக இருக்கும். இது எந்த எந்த இனத்துக்கு சேர்ந்த? ஆனால் இது யாழ்ப்பாணத்து வெரைட்டி என்று தான் இதை உண்மையில எல்லாருமே நாங்கள் அங்கிருந்தோம் கண்டும் எடுத்து உரும்புறையில் இருந்தால் கண்டும் எடுத்துட்டு வந்தது. அப்போ இது அங்கே 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 அதுக்குரிய அங்கத்தைக்குரிய இனம்தான். இப்போ நாங்கள் புதுசாக இன்னொரு இனத்தை கண்டுபிடிச்சி அப்படி ஒன்றும் செய்யலை, இது அங்கே ஒவ்வொரு பரிசாகவும் உற்பத்தி ஆகிற கண்டில் தான் எடுத்து வந்து நாங்கள் வச்சது. ஆனால் இந்த பசலைகளை பொறுத்து மாற்றம் ஏற்படும், காய் பெருக்கிறதும் மற்றது காய் சின்ன வரதும் அது நாங்கள் எங்களோட பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோத்துக்கு கூட்டருக்களை போட்டு நல்ல மாதிரி இதை தண்ணி முறைச்சி பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல மருந்து கொஞ்சம் கெமிக்கல் மருந்து கொஞ்சம் அடிக்க வேண்டி தான் இருக்குது, அதை நாங்கள் தவிர்க்க இயலாது. ஏன்னா இதோட அந்த கராவலன்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது, அது வந்தோன்னா அந்த காயில் சோறி வரும் மற்றும் இந்த குருத்துகளை கருக்கும் அப்படியான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. அப்போ அதுகளுக்காண்டி நான் இடைக்கிட ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மருந்து உண்டு கட்டாயம் நாங்கள் பூச்சி மருந்து மற்ற ஃபங்கஸ் கொல்லியன்னு சொல்லி ஒரு பவுடர் அப்படி ஏதாவது ஒன்றை கலந்து அடிக்கத்தான் பண்ணும். இதில் வந்து சில இடங்களில் வாய்க்கில் வந்து நீங்கள் இந்த கண்டலில் வந்து சில இடங்களில் வெட்டி வெட்டி விட்டுருக்கிறீங்க, அது எவ்வளோ காலத்துக்குறுக்காக வெட்டி விட்டு விடணும், அது நன்மைகள் இல்லை? ஆனால் உண்மையாக இந்த கொடி வளர்ந்து கொண்டு இருக்கைகளில் ஒருக்கா வெட்டு வந்தாங்க. அப்போ வெட்டினால் அதில் பிடிச்ச காய் தான் இப்போ இருக்கிறது. அப்போ இது காய் காணாதுன்னு நாங்கள் நினைச்சா திரும்ப அந்த கொடி காயை காய்ச்சி போட்டு புறம் வளர்ந்து கொண்டு தானே போகும். புறம் இங்கே இதை பாருங்கள், இப்போ இதில் குலை இருக்கு. அப்போ இது வளர்ந்து கொண்ட வரைக்கும் புற திரும்பி பிடிச்சி இதில் வெட்டி இருக்கான், வெட்டி கொண்டு போய் இருக்கு, புதுசாக வந்துருக்கு, அதில் வந்து புதுசாக வந்து அதில் புதுசாக திரும்ப போகும். அப்போ புதங்களே ஒரே டைமில் இப்போ இது அறுவடை முடிஞ்சு ஒரு மாதத்தால் திரும்ப இது அறுவடைக்கு வரும். ஒரு இலையும் இருக்காது வெறும் தடியா தான் அப்படி ஒடிச்சு போட்டு வெட்டுவாங்க. அது அது வெட்டினால் அது காய்க்கிற தன்மை கூட அப்படி செய்வோம். இப்ப இப்படியெல்லாம் நாங்கள் இடையில இனி காய் காணாதுன்னு சொல்லி திருப்பி வெட்டியை காய்க்க வைக்க வேண்டிய தேவை வராது, அது அப்படி காய்க்கும்.
சரி, இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வழி கிழக்கில் வந்து உரும்பிராய பகுதி, அதே மாதிரி அங்கால வழி மேற்கு பகுதியில் எல்லாம் இந்த திராட்சை செய்ய அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வருது. அப்போ அவை இந்த சந்தைப்படுத்தல் என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுடைய சந்தைப்படுத்தல் எப்படி இருக்குது? யாழ்ப்பாணத்து பகுதியில் முதல் முதலாக கொடி வெட்ட தொடங்கிவிடணும். அப்போ அங்கே இல்லாம கொடி வெட்டி முடியத்தான் கடைசியாக இங்கே வருவாங்க. இங்கே வந்து இங்கே கடைசியாக வெட்டினோடனே அங்கே பழம் பழுக்கும் தானே, அப்போ கொடி வளர்ந்து பழுக்கிறவால அங்கே பழம் பழுத்து முடிஞ்ச அப்புறம்தான் இங்கே எங்களுக்கு பழுக்க தொடங்கும். அப்போ எங்களுக்கு இந்த சந்தைப்படுத்தல் பிரச்சனையாக இருக்காது. இது எங்களுக்கு ஒரு அருமை பழத்துக்குள்ள அருமையாக கிடைக்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு இந்த பழம் பெறும். அப்போ நாங்கள் கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்று போடுவோம். என்ன விலையில் பெரும்பாலும் பெரும்பாலும் ஆக குறைஞ்சது 300 ரூபாய்க்கு குறையாது. ஓ, 300 ரூபாய்க்கு குறையாமல் தான் கூடுதலாக கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சந்தையை கொடுக்கைகளை வந்து ஒரு ஒரு இப்போ சந்தைப்படுத்தலுக்குன்னு சொல்லி இருக்கிறவர்களுக்கு கொடுப்பீங்களா, இல்லை வியாபாரிகள் நேரடியாக வந்து கொண்டு வாங்க? வியாபாரிகள் நேரடியாக வருவினோம். ஓ, மற்றது சில வேளையில் வியாபாரிகள் வேறு நேரம் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் தான் பழம் இருக்குது, இதை நாங்களே விற்று போடுவோம் விட்டால் 400 ரூபா 450 ரூபாய்க்கு கூட மார்க்கெட்டில் போட்டு விற்று போடலாம். அப்படி இருக்குது. ஆனால் சில சீசன் எங்களுக்கு அந்த அருமைகளை வரும்னு சொன்னால் அவங்க அவையிலையும் அதே விலை தருவினோம். 600 ரூபா விற்பினோம், அவங்களுக்கு 400 தருவாங்க. அப்படி விற்கிற சீசனும் இருக்கு. சந்தப்படுத்தினாலும் இந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இந்த திராட்சை சொன்னாலே எங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்து வரும். திராட்சை சொன்னால் இந்த திராட்சை வைன் சொல்லி ஒரு விஷயம் இருந்தேன், அது வந்து ஞாபகத்து வரும் பலருக்கு. அது இந்த மதுபான பிரியர்களுக்கு வந்து அது ஒரு விஷயம். ஆனால் அதுல வந்து சில மருத்துவ குணங்களும் இருக்கிறது. இந்த நரம்பு தளர்ச்சி சார்ந்தவர்கள் இருப்பவர்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருப்பவர்களுக்கு, முட்டு வருத்தம் இருப்பவர்களுக்கெல்லாம் அது ஒரு மருந்துக்காக பயன்படுத்துகிற தன்மைகளும் இருக்குது. இந்த 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 திராட்சை தோட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த வைன் உற்பத்தி சார்ந்திருக்கின்ற விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் அதை தயாரிச்சிருக்கிறேன். ஓ, என்னடா, எங்கள்ட்ட சிஸ்டராகலாம் பழம் எடுக்கிறது. சரி சரி, வயனு கண்டு எடுப்பினோம். பரந்தல்ல இருக்கணும், அங்கேருந்து வந்து வயனுக்கு பழம் எடுக்கிறது. அப்போ நான் அவையிட்ட கேட்டேன், இப்படி எங்களுக்கு கொஞ்சம் பழங்கள் வடிக்கிற பழம் மெட்ட உண்டு உண்டு அந்த உருந்து விழுகிற பழங்கள் இருக்கு. அப்போ இந்த பழங்களை நாங்கள் ஒரு முறை நான் வெட்டி தாட்டேன், ஒன்றும் செய்யல, அதை எனக்குகள் தெரியா என்ன செய்கிறேன். அப்போ கேட்க அவர் சொன்னால் நாங்கள் சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லிப்போட்டு அப்படி இருந்து பிற சொல்லித்தந்தாங்க. நான் மிகத்தரமான வயன் செய்திருக்கேன். ஓ, அது எல்லாம் என்னென்ன குடிச்சாகள் வேண்டினாங்கள் முழு பேரும் மிகத்தரமான வயன். இப்படி நாங்கள் எங்கேயுமே கிடைக்க இல்லை கிடைக்காதுன்ற மாதிரி கதைச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் மதுவரை திணக்கலத்தாரும் எனக்கு பிரச்சனை. அப்போ அவியல் வாழ்க்கை வந்து வளக்கொண்டும் எனக்கு போடல, ஆனால் இருந்ததை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டேன். அப்போ பிரச்சனையில் தானே சட்ட ரீதியான அனுமதி பத்திரங்கள். ஓ, அதே மாதிரி திராட்சை மது பெரிய மது வண்டி இல்லை. அப்போ மெட்ட ஆல்கோகோலில் இருக்கிற மாதிரி திராட்சையில் அவ்வளோ ஆல்கோகோல் இல்லை. அப்போ அதனால அது பெருசாக பார்க்குறதில்ல. இருந்தாலும் நான் முயற்சிக்கிறேன் இப்போ அதுக்கான அந்த அனுமதியே எடுக்கிறது. ஏன்னா டிஎஸ் ஆஃபீஸில் சொல்லியிருக்கிறேன், எங்களை ரைவனை சொல்லி இல்லாட்டி தாங்கள் அதை பற்றி ஆலோசிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு விதமான முயற்சி, ஒன்று இருக்கு அது சந்தைப்படுத்தல் இருக்கல, அதுவும் ஒரு வகையாக இருக்கிறது. ஆனால் நிறைய விருப்பம், நிறைய இந்த மக்கள் விரும்பி வேண்டி பருகினா இரண்டாவது வெறிய அவ்வளோண்டு இல்லை, ஆனால் வரித்தன்மையும் இருக்குது. கணக்கை குடித்தா வரைக்கும் அதே நேரத்தில் உடம்புக்கும் மிக நல்லது. நிச்சயமாக பசியை அதிகரிக்கிற தன்மையெல்லாம், பசி அதிகரிக்கும், நிறைய தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்கலாம், நிறைய தண்ணி குடிக்காதாக்கள் எல்லாம் தண்ணி குடி இரவில் எல்லாம் ஒழுங்கு நாலஞ்சு ரூபா குடிக்க சொல்லு. அப்படி அப்படியான இதெல்லாம் இருக்கு. இதை குடிக்க அதில் காலர் உண்மையில அது உடம்போட சேர்ற மாதிரியான இதுதான். அதை விட இது உண்மையில இந்த திராட்சை ரசத்தை ஒரு தராலும் அந்த மெட்ட மாதிரி செய்யலாமே இருக்கான். என்னடா இப்போ மேங்கோ அது இதெல்லாம் வேறு பவுடர்களை போட அந்த ருசிக்கும் வாசத்துக்கும் செய்யணும் இல்லை. அதே மாதிரி இந்த திராட்சை வயனை செய்யலாமல் இருக்காங்க. ஏனென்று கேட்டால் அதுக்கு உதாரணம் சொல்லினா அந்த நாளையில் இயேசு கிறிஸ்து இந்த வயனை தான் எடுத்து காட்டி தன்னை கடைசி நேரத்தில் என்ன நினைவு கூற சொல்லி இந்த தன்னுடைய ரத்தமாக இந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து தன்னை நினைவு கூற சொல்லி. இப்போ அவையல் பாருங்க அந்த பூசை நேரங்களில் அந்த திராட்சை கொடுப்பார்கள், அது ஒரு நினைவு கூறல் தான், அவற்றை நினைவு கூறல்னு சொல்லி அதால் இதே செய்ய எல்லாமே இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது தொழில் முறையாக நீங்கள் செய்ய தொடங்குகிற பொழுது நீங்கள் ஒரு தொழிற்சாலையாக அமைத்து மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற திட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா உதவி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. உதவிகள் எனக்கு இல்லை. அப்போ உதவி குறைவாக இருக்கிறதால ஒரு பெரிய அளவில் போகலாம்ன்றது. ஆனால் நிச்சயமாக செய்யலாம், செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. எதிர்கால திட்டங்கள் என்ன இருக்கு உங்களுடைய விவசாயம் சார்ந்த எதிர்கால? எதிர்கால திட்டம் எனக்கு இந்த திராட்சை தான் மிக முக்கியமானது. மட்டும் திராட்சையோடு சேர்ந்து இந்த அப்பல் கண்டுகளையும் எடுக்கையில் மனுஷனால் எடுத்து கொண்டு வந்து நிச்சயமாக இதை ஒரு பெரிய அளவில் இதை உற்பத்தி செய்து காட்டணும் கண்டுதான்.
என்னடா மற்ற வேலை இப்போ பாருங்க, இப்போ என்ன பின்தொடர்ந்து அஞ்சு பேர் இப்போ செய்து கொண்டிருக்கேன். இப்போ நான் தான் அவைக்கு ஃபுல்லாக எல்லாம் போய் சொல்லிக் கொடுக்குறது. அப்போ சொல்லிக் கொடுத்து கொடுத்தா அவையெல்லாம் இப்போ நல்ல வசதியாக கூட வந்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த இந்த பழைய பச்சிலை பழைய இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த தென்னை தான் அதிகமாக வைப்பேன். ஏன்னா இந்த மண் வந்து தென்னைக்கு தான் ராசியான மண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் திராட்சை வச்சாலும் வரும்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சாலும் வரும்ன்றதை நான் நிரூபிச்சு வச்சுக்கிறேன். அது அன்னாசி கூட வச்சு பார்த்துக்கிறேன். அன்னாசியெல்லாம் முதல் இப்போ எல்லாமே காய்ச்சிருந்தது. கொய்யா காய்ச்சிருக்குது, பெரிய பெரிய கொய்யா பழம் அன்னாசி காய்ச்சிருக்குது. இங்கே காய்க்காதுன்னு சொல்கிறாங்க, இங்கே வராதுன்னு சொல்கிறாங்க. எதுவுமே இல்லை, இது மணல் தான் இந்த பூமி. ஆனால் மணல் என்றாலும் நாங்கள் பசலில் போட்டு கட்டாயம் எல்லா பயிர்களையும் இங்கே உருவாக்கலாம். முயற்சியும் அதை வளர்க்கிறாங்க. முயற்சி தான், முயற்சி தான் மிக முக்கியமானது. அது முயற்சி இல்லாட்டி நிச்சயமாக ஒன்றுமே இங்கே அது சாத்தியம் இல்லைன்னு தான் நாங்கள்